அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அம்மனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். நெய் சோறு, தால்ச்சா, வெள்ளை குருமா, பச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தால்ச்சாக்கு பருப்பு எடுத்துக்கலாம். கால் படி எடுத்துருக்கிறேன், அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். பட்டனையும் அதிலே போட்டு குக்கரை மூடி பருப்பை வேக போட்டுடலாம். பருப்பும் மட்டனும் வெந்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போட்டு பருப்பை வேக வச்சுருவோம். பருப்பு வேகிற நேரத்துலேயே காய்கறியை கட் பண்ணிக்கலாம். தால்ச்சாக்கு வேணுங்கிற காய்கறியை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணு அந்த எண்ணெயில் போடுறேன். சோத்தி இலை போடுறேன். வெங்காயம் தாளிப்புக்குள்ள வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் அதை வதக்கி விடுவோம். எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். அது வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் அந்த இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வதக்குறேன். நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டுக்கிறேன். ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். சேர்த்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நாலு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன். காய்கறியில் போடலாம். நான் என்னென்ன காய்கறி சேர்த்துக்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வதக்கலாம். கறி மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். கறி மசாலா தூள்னால் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், அது தான் போடுவோம். தால்ச்சாக்கு, கோழியான இறைச்சி ஆனதுக்குனா அதை சேர்ப்போம். இன்ஷால்லா மறுபடியும் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கறி மசாலாவை நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிடுங்க. மல்லி இலை போடுங்க. மல்லியும் புதினாவும் ஒரு கைப்பொடி அளவு கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. தண்ணியை விட்டு காய்கறியெல்லாம் வேக போட்டுடலாம். உப்பு போட்டு கறியை வேக வச்சோம்ல பருப்பில், அந்த கறியை அதில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் காய்கறியெல்லாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். காய்கறினா வெந்துடுச்சு, புளி தண்ணியை விடலாம். இப்போ புளி தண்ணியை விட்டுட்டு மாங்காய் போடலாம். கருவேப்பிலை போடலாம்.
மாங்காய் வேகட்டும், மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். மாங்காய்லாம் வெந்துருச்சு, இப்போ பருப்பு தண்ணியை ஊற்றலாம். மல்லிக்கறியை தூவிடலாம். கொஞ்சம் கொதி வந்தோடனே தால்சா ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். பருப்பு ஊற்றி ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அடுத்தது நெய் சோறை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய் போடுறேன். பட்டை கிராம்பு, கிராம்பு 4 போடுறேன். ஏலக்காய் ஒரு 4 போடுறேன். சோத்து இலை போட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் வதக்கி விடணும். ஒரு சின்ன தக்காளி ஒன்று போடுறேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஒரு சின்னதாக தக்காளி போட்டிருக்கேன், நல்லா இது டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எப்போதும் போடுவேன், இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரை கப்பு தயிர் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா. இந்த கப்பால் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், 7 கப்பு தண்ணி விடுறேன். அப்போ தான் சோறு நல்லா மலர்ந்து பஞ்சு போல் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். தேவையான உப்பு போட்டு கொதி வரட்டும். கொதி வரட்டும், மூடியை போட்டு வைக்கலாம். தண்ணி கொதி வந்துடுச்சு, இப்போ ரைஸை போடலாம். ரைஸை போட்டுட்டு இந்த ரைஸ் குக்கரில் வச்சிடலாம், சோறு ஆட்டம். இப்போ நம்ம நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபுட் கலர் வேணுண்டா, ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். சோறு வந்து ரொம்ப வெறையாக இருந்தால் ஒரு அரை கப்பு சூடான பால் போட்டு கிண்டி வச்சுருங்க, நல்லா சாப்பிட்டா வந்துடும். அடுத்தது நம்ம குருமா செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஆயில் விடுறேன், தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். விட்டுக்கிட்டு நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். சோத்து இலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பச்சை மிளகா ஒரு 5-6 போட்டுக்கலாம். இது தான் அதிகமாக போடணும் காரத்துக்கு. சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுங்க, ஒரு பாதி தக்காளி போட்டால் கூட போதும். ஒரு கிலோ கோழி எடுத்துருக்குறேன், கோழி அதில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். ஒரு அரை கப்பு தயிர் விட்டுக்கலாம். இந்த மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா கறி மசாலா தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், இதெல்லாம் அதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மல்லிக்கீரையும் போட்டுக்கலாம். இந்த குருமாக்கு தேவையான தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 6, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் வச்சு அரைச்சிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அந்த பேஸ்ட்டை இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸ் அதே விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அதை கொதிக்க வைக்கலாம். மல்லி இலையை தூவி இறக்கலாம். டேஸ்டியான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மெனுவில் உள்ள ஃபைனல் டிஷ் செஞ்சிடலாம். வெண்டைக்காய் பச்சடிக்கு ஆயில் விட்டு கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். சிகப்பு மிளகாய் போடுறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதில் போடுறேன். போட்டு வதக்கி விடலாம். சின்னதாக ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணலாம். அதில் வெண்டைக்காய் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டுடலாம். மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மல்லித்தூள். இதுதான் இதுக்குள்ள மசாலா. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 4 டேட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு எல்லாம் சேர்த்து வதக்கலாம். அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை கரைச்சி அதில் விடலாம். உப்பு போட்டு மூடியை போட்டு வெண்டைக்காக வேக வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் வெந்துருச்சு. இது தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்ச பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு.